உலகம் முழுவதும் நிறைந்திருக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு சபரியின் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள். ஒரு 10 விதவிதமான டீ வகைகளை உங்களுக்கான பிரசன்டேஷனா கொண்டு வந்திருக்கேன். பட்டர் டீ, திபெத் மற்றும் நேபாள் பகுதிகளில் இது ரொம்பவே பிரபலம். அடுத்தது மசாலா டீ, மிளகு லவங்கப்பட்டை பெருஞ்சீரக விதைகள் சேர்த்து பண்ணக்கூடியது, ரொம்ப டேஸ்டா இருக்கும். பொதுவாக ஒவ்வொரு மாநிலம் மற்றும் நாடுகளும் விதவிதமான டீ வகைகளை கொண்டிருக்கும். அந்த ஒவ்வொரு தேயிலை தூளும் வித்தியாசமான வாசனை. குறிப்பா தமிழ்நாட்டில் மலை டீ அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு. ஒண்ணு இல்லைங்க, நீலகிரி டீயை தான் மலை டீன்னு சொல்லுவாங்க. அங்க கிடைக்கக்கூடிய இயற்கையான அந்த மனம், அந்த அங்க கிடைக்கக்கூடிய மலர்களை கொண்டு சூப்பரான ஒரு பிளாக் டீ வடிவில் தயாரிக்கக்கூடியதான் இந்த நீலகிரி டீ. எல்லா இடங்களையும் காஷ்மீர் பள்ளத்தாக்குகளில் கிடைக்கக்கூடிய பச்சை இலைகளையும் பேக்கிங் சோடா உப்பு சேர்த்து செய்யக்கூடியதான் இந்த ஷீர் டீ ரொம்பவே ஃபேமஸா இருந்தது. அங்க காஷ்மீர் கஜ்வா, பிஸ்தா, பாதாம் மலர்களை கொண்டு தயாரிக்கப்பட்டது. வெள்ளை தேநீர், இந்த வகை தேயிலைகள் இயற்கையாகவே வெள்ளை நிறம் கொண்டவை, பார்க்கறதுக்கு தண்ணீர் போலவே இருக்கும். ஒவ்வொரு டீ வகைகளும் வித்தியாசமான சுவை, மனம் மற்றும் திடத்தை கொண்டவை. நம்ம போடுற பிளாக் டீன்னு சொல்றோம் இல்லையா, அதுவும் வந்து ஒரு விதமான டீ வகைகள் தான். அதை வீட்டில் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். தந்தூரி சாய் இப்போ வந்து ரொம்ப தமிழகத்திலையும் இந்தியாவிலையும் பிரபலமாகிட்டு இருக்கிறது. ஒன்றும் இல்லை, சுடுல சாம பொருளில் அந்த பாட்டை மிக்ஸ் பண்ணி அதில் சாய் போட்டு குடிக்கிறது தான் இது. கொஞ்சம் கசக்கும், ஸ்மோக் வாட அடிக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மலர்களை வைத்து செய்யக்கூடிய கொமோமில் டீ. இப்போ வந்து ரொம்பவே பிரபலமாக இருக்குது, சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் அதிகம் கிடைக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.